குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தா போறவே போற குறைகள் எல்லா குறைகள் இல்லாத மனுஷனும் கிடையாது, குறைகள் இல்லாத இடங்களும் கிடையாது. அதை அதை நம்ம நினைச்சுக்கணும். அதே போல இந்த இந்தியாலேயே த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். ஏன்னா அதற்கு காரணம் மக்கள், இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அவ்வளவு சாத்வீகமான மக்கள். ஒருத்த யாரோ வெட்டுறான், அடிக்கிறான், குத்துறான், கள்ளக்காதல் அது இதுன்னா கூட இது 10 கோடி பேர்ல 0.005% தான். பாக்கி அந்த வந்து 9,99,00,000 பாக்கி பேர் சரியாக தான் இருக்காங்க. அதுதான் முக்கியம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் இதில் சோசியல் மீடியாவில் எது மைனஸோ அதை பெருசு பண்ணி போடுவாங்க. இன்னைக்கு எந்த பசங்களும் ஸ்கூலுக்கு போத அப்படி போடுவாங்க. பாக்கி எல்லா நாளும் ஸ்கூலுக்கு போகிறாங்களே, அதை இப்போ இன்றைக்காக போட்டிருக்காங்களே, இன்றைக்கி எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க, போட மாட்டாங்க. போட அது என்ன காரணம்னா, நமக்கு எல்லா இடத்துலையும் நாம் நம்ம பார்ட்டிசிபேஷனும் இருக்கணும். அப்படி இருந்தால் எங்கள் தெருவில் தண்ணியை அடிச்சிக்கிச்சு, அன்றைக்கி நான் கம்பி எடுத்து குத்தினேன், ஐயோ நீங்களே குத்துறீங்க, என்னையே பாத்ரூம் போனால் நானே தான் இது பண்ணிக்கிறேன். அது மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் அடைச்சிட்டு நான் குத்துறேன், இல்லை என்ன தப்பு இருக்குது? இதுக்காக கார்பரேஷன் அதிகாரி வரணும். இதை விட அதிகமாக அடைச்சிக்கிட்ட இடத்துல அவன் போய் நிற்கணும் இல்லையா? என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள்? நம்ம வந்து சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எமோஷனலாக இல்லாமல் ரேஷனலாக யோசித்து பார்த்தா நமக்கு தேவையில்லாத கோபங்கள் வராது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.